So hello students, good evening. In this class we are seeing for class 11 English prose 1 la varakudiya topic. We are seeing determiners. Idu indha mari da nam padikkanum. A word placed in front of a noun, or noun ku munnaanda podakudiya or word da vandu nama determiners appdin solli solrom. To specify quantity, அந்த நவுனுடைய குவான்டிட்டி எவ்வளவு அப்படிங்கிறதுக்காக வி ஆர் யூஸிங் திஸ். இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த குவான்டிட்டின்னு சொல்கிறதுனால இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒன் குவான்டிட்டி, ஒன் அப்படிங்கிறது டிட்டர்மினஸ், மெனி டாக்ஸ், மெனி அப்படிங்கிறது டிட்டர்மினஸ். டு ஸோ டு ரெஃபர் ஆர் கிளாரிஃபை வாட் த நவுன் ரெஃபர்ஸ் டு, அந்த நவுன் வந்து எதை ரெஃபர் பண்ணுது. ஸோ இது ஒரு டைப். பின்னாடி வந்து என்னென்ன அந்த டேபிளர் காலம் வரப்போகுது. இங்கே மை டாக், என்னுடைய டாக், தட் டாக், அந்த டாக், த டாக், பொதுவாக டாகை பற்றி சொல்கிறப்ப த டாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த மை, தட், த அப்படிங்கிறது இது வந்து ஆர்டிக்கலில் வரக்கூடாது. ஸோ ஏஆன் த, ஸோ இது எல்லாமே வந்து டிட்டர்மினர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஆல் த டிட்டர்மினர்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் ஆஸ் த ஃபாலோயிங். இப்போ இங்கே வந்து புக்கில் உங்களுக்கு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்குறாங்க, டைப்ஸ் ஆஃப் டிட்டர்மினர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிகிள்ஸ் ஏ அண்ட் தி, தென் டெமான்ஸ்ட்ரேட்டிவ். இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் எழுது. தி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு என்ன, திஸ், இது, அது, தென் தீஸ், தென் தோஸ், அவைகள், இந்த மாதிரி வரக்கூடிய டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வேர்ட் வந்து திஸ், தட், தீஸ், தோஸ். இது வந்து ப்ளூரல் ஃபார்ம், இது சிங்குலர் ஃபார்ம். தென் பொசசிவ், பொசசிவ்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், என்னுடைய, நான், நாம், நாங்கள், அந்த மாதிரி வரக்கூடியது பொசசிவ். பொசசிவ் கேரக்டர் அப்படின்னா என்ன, செல்ஃபிஷ் கேரக்டர் அப்படின்னு சொல்ல முடியல, அந்த மாதிரி. ஜஸ்ட்டு பொசசிவ்க்கு மீனிங் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ பொசசிவ் அப்ஜெக்டிவ், மை, மை புக், யுவர் புக், ஹிஸ் புக், ஹர் புக், தென் இட்ஸ், தென் அதர்ஸ், தென் யுவர், அவர், தேர், இதெல்லாமே வந்து பொசசிவ் அப்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் டிட்டர்மினன்ஸில் வரக்கூடியது. தென் நம்பர்ஸ், 1, 2, 3, 4, தென் 20, 100, இதெல்லாமே நம்பர்ஸில் வருது. அடுத்தது குவான்டிஃபைஸில் வர்றது வந்து சம், ஃபியூ, லிட்டில், மோர், மச், எனி, எவ்ரி, இது மட்டும்தான் இல்லை, இது மாதிரி நிறைய இருக்குது. ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் அது பார்த்துருக்கு, இதை பற்றி வீடியோ இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது ஆர்டினல்ஸ், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, லாஸ்ட்டு, நெக்ஸ்ட் வீக், தென் இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் ஆர்டினல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டினல்ஸ் வேறு, நம்பர்ஸ் வேறு. இது நம்ம தமிழில் பிறப்போ முதலாவது, ஃபஸ்ட்டாக வந்தா அப்படின்னு சொல்கிறோம், ஒன்னாக வந்தா அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம். ஃபஸ்ட்னா ஒன்று தானே, ஒன்றா வந்தா, செகண்ட்னா டூ தானே, டூவாக வந்தா அப்படின்னு சொல்லக்கூடாது. செகண்டாக வந்தாங்க, ஃபஸ்ட்டாக வந்தாங்க, தேர்டாக வந்தாங்க, லாஸ்ட்டாக வந்தா, அந்த மாதிரி வர்றது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக், லாஸ்ட் வீக், இந்த மாதிரி வரக்கூடியது ஆர்டினல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து நம்பர்ஸ். அடுத்தது பார்த்து இது வந்து பொசிஷனை குறிக்கிறது. ஃபஸ்ட்டு செகண்டுங்கிறதுலாம் பொசிஷனை குறிக்கிறது. இது வந்து எண்ணிக்கை, இது குவான்டிட்டி குறிக்கக்கூடியது இது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பேராகிராஃப் இருக்குது. இந்த பேராகிராஃபில் ரீட் த பேராகிராஃப் பிலோ அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் யூஸிங் ஏ அண்ட் அண்ட் தி. ஸோ இட் இஸ் செட் தட், ஸோ இட் இஸ் செட் தட், இப்போ ஏ கம்ப்யூட்டர் இஸ் ஆன் எலக்ட்ரானிக் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹியூமன் பிரெயின் வராது. இப்போ த போட்டது பொருத்தமாக இருக்கும். ஜென்ரலாக நம்ம சொல்கிறது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு நோன் டிவைஸ். ஸோ ஜென்ரலாக பிகின் பண்ணுறப்ப நம்ம வந்து ஏ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஸோ வென் யூ ஆர் யூஸிங் த ஃபார் ஜென்ரல் யூ ஆர் யூஸிங் த, இட் இஸ் செட் தட், இட் இஸ் நோன், நோன்னு வர்றப்போ த தான் யூஸ் பண்ணுறோம், அன்னோன் வர்றப்போ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் செட் தட் த கம்ப்யூட்டர் இஸ் ஆன் எலக்ட்ரானிக், இந்த இடத்துல வந்து ஆன் வரும், ஒரு அப்படிங்கிற மீனிங் கொடுத்தோம். ஏஇஐஓயூ வரப்போ யூஆர் யூஸிங் ஆன், இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹியூமன் பிரெயின். தென் தேர் ஃபோர் இன் பிரின்சிபிள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த மிஸ் இங்கே தான் தன்னு போட்டோமே, இப்போ நான் இங்கே ஏன்னு போட போகிறேன், இதை வச்சு இதை சொல்லிப்பார், கண்டிப்பாக உனக்கு பொருத்தமாக இருக்கும். ஏ கம்ப்யூட்டர் கேன் டூ ஆல் தோஸ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இப்போ தமிழில் இது சொல்லிப்பார், ஈஸியாக புரியும். ஒரு கம்ப்யூட்டரானது எல்லா ஆக்டிவிட்டீஸையும் செய்யும். த கம்ப்யூட்டர்னு சொல்லிப்பார் பொருத்தமாக இருக்காது. த கம்ப்யூட்டர் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர், அல்லது ஜென்ரலாக சொல்கிறது அந்த கம்ப்யூட்டர் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் செய்யும் அப்படி இல்லை.
நம்ம பேச்சு வழக்கில் வந்து ஒரு கம்ப்யூட்டரானது எல்லா ஆக்டிவிட்டீஸையும் செய்யக்கூடிய ஒரு டிவைஸ் அப்படி தான் சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல ஏ அப்படின்னு தான் வரும். ஸோ ஏ கம்ப்யூட்டர் கேன் டூ ஆல் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் வித் த ஹியூமன் பிரெயின். இந்த இடத்துல வந்து தேங்கிறது ஜென்ரலாக வருது. ஸோ சம்டைம்ஸ் இங்கே ஏ போட்டாலும் தப்பு இல்லை. என்னுடைய இது ஆஸ்பெக்ட் வந்து அதுதான். ஒரு ஹியூமன் பிரெயின் என்னென்னவெல்லாம் செய்தோ அந்த அனைத்தையுமே வந்து ஒரு கம்ப்யூட்டரானது செய்யக்கூடும் அப்படிங்கிறது இந்த இடத்துல மீனிங். இங்கே ஏ போட்டாலும் தப்பு கிடையாது. ஸோ டுடே கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஃபவுண்டு டு பி, இங்கே வந்து சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் இருக்குது. மோஸ்ட்னு என்ன சூப்பர்லேட்டிவ், அப்போ கண்டிப்பாக என்ன வரும், த த மோஸ்ட் யூஸ்ஃபுல். கண்டிப்பாக ஒன்று கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது வந்து சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல இது போட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் மார்க் அது கிடைக்கும். ஸோ த மோஸ்ட் யூஸ்ஃபுல் டிவைசஸ் ஆஸ் நாலேஜ் ப்ரொவைடர் அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபீல்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இஸ். இங்கே ஏ டெவலப்மெண்ட்னு எடுக்கணும். டெவலப்மெண்ட்டாக என்ன, முன்னேற்றம், ஒரு முன்னேற்றம் அப்படின்னு வராது. ஸோ த டெவலப்மெண்ட், ஸோ நிறைய ப்ராக்டிஸ் தான். கிராமர் பொறுத்தளவுக்கு ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். கண்டிப்பாக ஒன் ஆர் டூ எக்ஸசைஸ் பார்த்துட்டு நம்மளால் எழுதவே முடியாது. ஈவன் டீச்சர்ஸ் வந்து இங்கிலீஷ் டீச்சர்ஸுமே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பான்டேனியஸாக வரும். ஸோ கம்ப்யூட்டர் கிராமர் மேத்ஸை பொறுத்த அளவுக்கு எல்லாமே பை ப்ராக்டிஸ் ஒன்லி யூ கேன் டெவலப் இட். ஸோ த டெவலப்மெண்ட் ஆஃப் ரோபோட்ஸ், ஸோ கம்ப்யூட்டர்னுடைய டெவலப்மெண்ட் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ரோபோட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் டேஷ் இன்டர்நெட் ஹேஸ் ப்ராட், இது வந்து தான் கண்டிப்பாக வருது. ஏன் இன்டர்நெட்னு வராது, த இன்டர்நெட் ஹேஸ் ப்ராட் எ ட்ராஸ்டிக் சேஞ்ச். இப்போ பாரு இங்கே த, இங்கே அதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏ, இங்கே ஏ போட்டு இங்கே த போட்டோம். ஒரு கம்ப்யூட்டரானது இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் செய்யும் அப்படின்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆனது ஒரு ட்ரமாண்டியஸ் சேஞ்ச், ஒரு ட்ராஸ்டிக் சேஞ்சை உருவாக்குது. அப்போ இந்த ஒருங்கிறது இந்த இடத்துல கண்டிப்பாக பொருத்தமாக இருக்குது. அப்போ முன்னாட வந்து கண்டிப்பாக ஆன் போட்டக்கூடாது. ஆன் இன்டர்நெட் ஹேஸ் ப்ராட் ஏ ட்ராஸ்டிக் சேஞ்ச்னா ஒரு இன்டர்நெட்டு ஒரு ட்ராஸ்டிக் சேஞ்சை கொண்டு வருது அப்படின்னு அர்த்தம். இது ஜென்ரலாக த இன்டர்நெட் ஹேஸ் ப்ராட் ஏ ட்ராஸ்டிக் சேஞ்ச் இன் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த அடுத்த பேராகிராஃபும் பார்த்துக்கலாம். ஸோ த ஃபாலோயிங் ஆர் என் பேராகிராஃப் இன்சர்ட் ஏ அண்ட் தி அப்படிங்கிறது நம்ம போடணும். So in our family, எங்கள் ஃபேமிலியில் we have planned to take children to zoo next Sunday. இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பாரு. இப்போ we have planned to take children வராது, to take the children to a zoo. ஒரு ஜூவுக்கு கூட்டிகிட்டு போக நாங்கள் தீர்மானம் பண்ணோம் next Sunday. So in our family, we have planned to take the children to a zoo. Then next Sunday. வெறும் வேன் ஹேஸ் பீன் அரேஞ்ச்னு வராது. ஏ வேன், ஒரு வேன் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். ஸோ ஏ வேன் ஹேஸ் பீன் அரேஞ்ச் அண்ட் வி ஆர் ஷூர் டு ஹாவ் கம்ஃபர்டபுள் ஜேர்னி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏ கம்ஃபர்டபுள் ஜேர்னி, ஒரு கம்ஃபர்டபுள் ஜேர்னி கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஷியூராக இருக்க போகுது அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. தென் இந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஏற்கனவே ஜூவை பற்றி சொல்லிட்டோம். அப்போ செகண்ட் டைம் வரப்போ தான் சொல்லணும். இது உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரியும். ஃபஸ்ட்டு டைம் வந்து ஆர்டிகல் ஏ யூஸ் பண்ணிவிட்டு அதே நவுனா அடுத்த டைம் வரப்போ நம்ம வந்து என்னென்னு யூஸ் பண்ணுது த அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஜென்ரலாகவும் நீ எடுத்துக்கலாம். இங்கன்னா இப்போ அதே ஜூ தான், அந்த பிளேஸை தான் இங்கே ரெஃபர் பண்ணதுன்னு இல்லை. ஏன்னா இங்கே கேபிட்டல் லெஜெட் போட்டிருப்பாரு. ஸோ இது இதுவும் சேம் அல்ல, பொதுவாக ஜென்ரலாக சொல்லுது. த ஜூ இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாக சொல்கிறப்ப இந்த இடத்துல தான் போடுறோம். த ஜூ ஈஸ் ஏன் இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ், ஏன்னா ஏஇஐஓவில் யூவில் வரக்கூடாது. இப்போ படித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொருத்தமாக இருக்கும். த ஜூ ஈஸ் ஏன் இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் ஃபார் த சில்ட்ரன், ஏற்கனவே இந்த இதாக சொல்லியிருக்கிறோம், ஹூ என்ஜாய் வாட்சிங் அனிமல்ஸ் அண்ட் வாண்ட் டு நோ மோர் அபவுட் தெம். தென் ஈவன் த யங்ஸ்டர், யங்ஸ்டர்ஸும் இளைஞர்களும் விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறது, விரும்பி போகக்கூடிய இடம். ஸோ ஈவன் த யங்ஸ்டர்ஸ் லவ் டு விசிட் த ஜூ, இந்த இடத்துல வந்து இந்த விசிட் த ஜூ.
இப்போ ரீட் பண்ணி பாரு, பொருத்தமாக இருக்கும். இன் அவர் ஃபேமிலி வி ஹாவ் பிளான் டு டேக் த சில்ட்ரன் டு எ ஜூ நெக்ஸ்ட் சண்டே. எ வேன் ஹேஸ் பீன் அரேஞ்ச்டு அண்ட் வி ஆர் ஷூர் டு ஹாவ் எ கம்ஃபர்டபுள் ஜேர்னி. த ஜூ இஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் ஃபார் த சில்ட்ரன் ஹூ என்ஜாய் வாட்சிங் அனிமல்ஸ் அண்ட் வாண்ட் டு நோ மோர் அபவுட் தம். ஈவன் த யங்ஸ்டர்ஸ் லவ் டு விசிட் த ஜூ. So thank you. This we see in the next class.